நித்தியானந்தம் யூடியூப் நண்பர்களுக்கும் முகநூல் அன்பர்களுக்கும் மற்றும் தமிழ் வாழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சந்நியாசத்திற்கான 108 காரணங்கள் என்ற பதிவில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்நியாசத்திற்கென்று ஒரு 5 சத்தியங்களை நம்ம வாழணும். ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை முறையில் குருக்கிட்ட தீட்சை எடுக்கும் பொழுது 5 சத்தியங்களை வந்து சொல்லுவாங்க. இதை வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து வாழணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, அபரிக்கிரகா, பிரம்மச்சரியா. இந்த 5 சத்தியங்கள் தான் வந்து சன்னியாசத்தோட வவுஸ், சன்னியாஸ் வவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதிவில் நம்ம அஹிம்சா அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். அது என்ன அஹிம்சை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேலோட்டமாக நம்ம நினச்சிட்ருக்க மாதிரி இது வெறுமனே வந்து எந்த உயிர்களையும் கொல்லாமல் ஒரு அறவழியில் வாழ்வது அப்படின்றது ஒரு பொருள், அகிம்சைக்கு ஒரு பொருள். ஆனால் அது மட்டுமே வந்து ஒரு உண்மையான ஒரு பொருளை கொடுக்காது. அதாவது இந்த பிரம்மச்சரியத்தை, இந்த சந்நியாசத்தை வாழும் பொழுது ஒருவன் அகிம்சையில் இருக்க வேண்டும் என்றால், அவன் வந்து வெளி உலகத்தில் மட்டும் இந்த உயிர்களை கொல்லாமல் இல்லை, மற்றவர்களை துன்பப்படுத்தாமல், மற்றவர் மனதை துன்பப்படுத்தாமல் இருப்பது மட்டுமே அல்லாமல், ஆழ்ந்த ஒரு வன்முறையற்ற எல்லா உயிர்களுக்கும் ஒரு இணக்கமான அந்த அஹிம்சத்துவத்தை தான் உணர்வது. எப்படி அப்படின்னா, இந்த பிரபஞ்சம், நான், இந்த உலகம், கடவுள், இப்படி சொல்கிற எல்லாமே வந்து ஒன்று தான். இது நான் வேறு, நீ வேறு, உலகம் வேறு அப்படின்ற ஒன்று இல்லை என்ற நிலைக்கு அந்த ஒருமைத்துவத்தை, ஒருமைத்தன்மையை, கடவுள்தன்மையை உணர்வதற்காக வாழ்வது. இவ்வாறு இந்த அகிம்சையில் சத்தியத்தை வாழும் பொழுது மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தல் இல்லாமல் இருக்க அவன் தன்னைத்தானே துன்புறுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒருவன் தன்னை பற்றி அறிகிறானோ அப்பொழுதுதான் மற்றவரை பற்றி உண்மையாக அறிய முடியும். அதுபோல தனக்குள் இருக்கும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னுள்ளே எழுகின்ற மனப்போக்குகளையும் எவ்வாறு முறையாக அஹிம்சா வழியில் அவன் வாழத் துவங்குகின்றானோ அன்றுதான் அவன் அஹிம்சாவாதியாக மாற முடியும். மேலும் அடுத்த பதிவில் அடுத்த 4 சத்தியத்தை பற்றி பேசுவோம். ஸோ இந்த சத்தியங்களை வாழ்ந்து தன்னை உணர்வதற்கு நம்முடைய ஆதீனத்தில் நிறைய வாய்ப்புகள், சன்னியாசிகளாக இல்லை, ஆதீனவாசிகளாக இல்லை, தியான முகாம்களுக்கு, இந்த மாதிரி பல விதங்களில் சுவாமிஜி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்முடைய ஆதீனத்துக்கு வரணும், நம்முடைய இந்து கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நித்யானந்தம்.